வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய இன்றைய தெய்வீக சிந்தனை. அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய சிந்தனை நிச்சயமாக நமக்குள் ஒரு பெரிய அபரிமிதமான சக்தி வாய்ந்த ஆற்றலை பெருக்கும் என்பது நிச்சயம் அன்பர்களே. ஏன்னா அது படிக்கிறப்பவே எனக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி ஓட்டம் எனக்குள்ள நிகழ்வதை என்னால் உணர முடிந்தது. அதே போல தெய்வத்தோடு தெய்வமாக நிற்கக்கூடிய ஒரு நல்ல காட்சியை நம் உள்ளத்தில் ஏற்பட செய்யக்கூடிய ஒரு வழிமுறையை அருட்தந்தை அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதாவது நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு சிந்தனை. என்னிடம் ஒரு முழுமையான ஆற்றலோடு எல்லாம் வல்ல இறைவன் என்னை படைத்திருக்கின்றான். முதல் விஷயம், என்னிடம் ஒரு முழுமையான ஆற்றலோடு எல்லாம் வல்ல இறைவன் என்னை படைத்திருக்கிறான். இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். விவேகானந்தர் சொல்வது போல, நீங்கள் அழியாத பேரின்பத்தின் பங்குதாரர்கள், புனிதமும் பூரணத்துவமும் பெற்றவர்கள். இந்த வார்த்தை அப்படியே மெய்சிலிருக்க வைக்கும். அது பக்தியில இருக்கிற அன்பர்களாக இருந்தாலும் சரி, பக்திமானாக இருந்தாலும் சரி, ஞானவானாக இருந்தாலும் சரி, அந்த எல்லாம் வல்ல இறைவனுடைய பிரதிநிதியாகவே, இறைவனுடைய ஒரு பகுதியாகவே தான் நான் இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு மிக ஒரு உன்னதமான உணர்வு. அந்த இறைவனே நானாக இருக்கிறேன், அவனுடைய பேராற்றல் என்னிடம் அடங்கி இருக்கிறது, இதை கொண்டு என்னென்ன நலம் செய்து கொள்ள வேண்டுமோ அதை எனக்கு நானே விளைவித்துக் கொள்வேன். இந்த வார்த்தை அதை விட உச்சகட்டம். இந்த எல்லாம் வல்ல பேராற்றலை கொண்டு என்னென்ன நலம் செய்து கொள்ள வேண்டுமோ அதை நானே விளைவித்துக் கொள்வேன். எனக்கானதை நான் யாருகிட்டையும் கேட்க மாட்டேன். ஐந்தொழுக்க பண்பாட்டில் மகிழ்ச்சி அழகா சொல்லுவாங்க, எனது உடலின் ஆற்றல், அறிவின் ஆற்றலின் மூலமாகவே நான் வாழ்வேன் என்றதான் முதல் ஒழுக்க பண்பாடு. அப்ப எல்லாம் வல்ல இறைவனே பேராற்றலாக என்னிடம் இருக்கிறப்ப நான் யாருக்கிட்ட போய் எதை கேட்கணும்? எனக்கு வேணுங்கிறத நானே விளைவித்துக் கொள்ள முடியும் இல்லையா? ஏன்னா அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது என்னிடம். அந்த செயலுக்கு விளைவை கொடுக்கக்கூடிய இயற்கை விதியும் இருக்கிறது. சரி, சில சமயங்கள்ல பிறருடைய உதவி தேவை இருக்குமா இல்லைங்களா? தேவை இருக்கும் தான், நிச்சயமா இருக்கும். ஏன்னா இது ஒரு கூட்டு வாழ்க்கை தான். அப்படி பிறருடைய உதவி தேவையான இடத்திலே முதல்ல அவர்களுக்கு உதவி செய்து அந்த உதவியை நான் பெறுவேன் என்ற அளவிலே, உதவுபவர்களுக்கெல்லாம் நாம் பதில் செய்து கொண்டிருப்பேன் என்ற அளவிலே கடமை உணர்வோடு நின்று பாருங்கள் என்று சொல்கிறார் மகரிஷி. என்ன சொல்றாங்க? பிறருடைய உதவி நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையில தேவைப்படும். அது நம்முடைய குடும்ப உறவுகளானாலும் சரி, சமுதாய மக்கள் ஆனாலும் சரி. ஆனால் அந்த இடத்திலே நாம் ஒரு மிகப்பெரிய தெளிவோடு அந்த விஷயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் அந்த மொய்யெழுதுற பழக்கம் கூட வச்சிருப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு பணம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம மொய் எழுதி அந்த நேரத்தில் அந்த பணத்தை கொடுத்து உதவுறோம். இது ஒரு விதத்தில் சரிதான். ஆனால் இன்னொரு விதத்தில் நீங்கள் நல்லா சிந்தித்து பார்த்தால், நாம் அந்த வீட்டுக்கு போய் சாப்பிட்றோம். அப்போ சாப்பிட்றப்ப அந்த சாப்பாடு எனக்கு கடனாக வந்துவிடக்கூடாது என்பதற்காக மொய் எழுதுறது ஒரு பழக்கம் இருக்குது. நீங்கள் ஒருத்தர் போய் சாப்பிட்றீங்க, சாப்பாடு ஒரு 100 ரூபாய் இருக்கும்னு வச்சுக்கோங்க, அவங்க 200 ரூபாய் மொய் எழுதுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. அப்ப ஒரு உணவை கூட நாம் பிறரிடமிருந்து பெறக்கூடாது. அப்படி பெற்றால் அது கடன். அப்ப அதை திருப்பி நாம் செலுத்த வேண்டும். அது மொய்யாகவோ கிப்டாகவோ ஏதோ ஒன்று திருப்பி செலுத்தக்கூடிய தன்மை நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தில் இயல்பாகவே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் எந்த விஷயத்தை பெற்றாலும் அதற்கு திரும்ப ஏதாவது நான் நிச்சயமாக கைமாறு செய்வேன், தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன் என்ற உணர்வு தான் ஒரு கடமை உணர்வு. கடன் மை விகுதி பெற்று கடமை உணர்வானது.
இப்படி மட்டும் நம்ம இருந்தோம் அப்படின்னா எப்படி இருப்போம் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றல் நம்மிடம் பெருகிவிடும் என்று சொல்கிறார்கள். உண்மைதான், நிச்சயமா. ஏன்னா எல்லாம் வல்ல இறைவனுடைய ஒரு பகுதியாக நான் இருக்கிறேன். எனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் என்னால் செய்து கொள்ள முடியும், நானே செய்து கொள்வேன். பிறரிடம் ஏதாவது பெற்றாலும் அதற்கு திருப்பி பிரதிபலனாக நான் அவர்களுக்கும் நன்மை செய்வேன் என்ற ஒரு நிலையில் இருந்துட்டா நம்மகிட்ட மிகப்பெரிய சக்தி, அந்த சக்தி நம்மகிட்ட வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். தினந்தோறும் இதை பயன்படுத்துங்கள் என்று சொல்கிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். டெய்லியுமே இந்த விஷயத்தை நீங்க நல்லா பயன்படுத்துங்க. ஒரு உதாரணம் சொல்றாரு மகரிஷி. நீங்கள் ஒரு அதிகாரியாக இருக்கலாம், நீங்கள் ஒரு அதிகாரியாக இருக்கலாம். உங்கள் அதிகாரத்தின் கீழ் ஆயிரம் ஆயிரம் மக்கள் துன்பப்பட்டு கொண்டு இருக்கக்கூடும். ஒரு அதிகாரி இருக்காரு, அவருக்கு கீழே நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அவங்க துன்பப்பட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் இந்த புறம் திரும்பி நாம் அவர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று எண்ணி விட்டீர்களேயானால், இதுதான் முக்கியமான வார்த்தை. நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம்னு முக்கியம் இல்லைங்க. நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் நமக்கு கீழ் இருப்பவர்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று எண்ணி விட்டீர்களேயானால், அத்தனை ஆயிரம் மனிதர்களும் அவர்களின் தேவைகளும் நேரடியாக உங்களுக்கு தெரிய தொடங்கும். இவ்வளவுதாங்க இயற்கையில் இருக்கிற சுற்றுமா. மகான்களுக்கு வந்து எப்படி இவ்வளவு விஷயம் தெரியுது அப்படின்னா, அவங்களுடைய முதல் தாட்டே இந்த மனித குலத்திற்கு நான் ஏதாவது நல்லது செய்ய வேண்டும், என்னால் என்ன செய்ய முடியும் அவங்க நினைக்க நினைக்க இந்த பிரபஞ்ச பேராற்றல், இந்த இறை சக்தி அபரிமிதமான வளத்தை, செல்வத்தை, அறிவை அவர்களுக்கு வாரி வழங்கும். அப்போ பிறருக்கு என்ன செய்ய முடியும் என்று எண்ணி விட்டீர்களேயானால், அத்தனை ஆயிரம் மனிதர்களும் அவர்களின் தேவைகளும் நேரடியாக உங்களுக்கு தெரிய தொடங்கும். அதை செய்ய ஆரம்பித்தீர்களேயானால், அவ்வாறு செய்ய செய்ய இன்ப ஊற்றுதான் மனதில் வளரும். மனம் எப்படி இருக்குங்க? மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக. ஏன்னா அவர்கள் பெற நன்மை ஒரு பக்கம், அவர்களுடைய வாழ்த்து சரிதானுங்களா. இதனால நம்முடைய வாழ்க்கை ஒரே இன்ப ஊற்றாகத்தான் இருக்குமே தவிர மற்ற எந்த விதத்திலும் நாம துன்பப்படுவதற்கு வாய்ப்பில்லை. இன்னும் ஒரு படி மேலே சென்று தெய்வத்தோடு தெய்வமாகவே நிற்கும் ஒரு நல்ல காட்சி உள்ளத்தில் ஏற்படும். ஏன்னா பிறருக்கு நன்மை செய்ய வேண்டியது, நன்மை செய்ய கூடியது இறைதான். அப்ப நாம இன்னொருத்தருக்கு நன்மை செய்யறோம் அப்படின்னா, நாமே இறைவனாக தெய்வத்தோடு தெய்வமாகவே நிற்கக்கூடிய ஒரு நல்ல காட்சி கூட நம்ம உள்ளத்தில் ஏற்படும் என்று சொல்கிறார். இதற்கு மேல சொல்றதுக்கு மனித வாழ்க்கையில செய்தி கிடையாது. எனவே அன்பர்களே, இன்றைய சிந்தனையை நன்கு சிந்தித்து இந்த புத்தாண்டு தினத்தில இதை சங்கல்பமாக நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமாக முழு நம்பிக்கையோடு, கடமை உணர்வோடு, பிறருக்கு என்ன நன்மை செய்ய முடியும் என்ற ஒரே எண்ணத்தோடு இருந்தால் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தெய்வீக வாழ்க்கையாக மாறும் என்று கூறி, அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் இறையுணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்வுந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை மற்றொரு சிந்தனையிலே சந்திப்போம். வாழ்க வளமுடன்.